Hi friends, assalamu alaikum. Welcome back to Asha Mom's Recipes and Tips. In this video, we are going to see how to cut the poo. Let's see how to cut the poo. First time, please like, share, comment, subscribe and subscribe. Click on the bell icon. If you want to see the videos, you can see the version. Let's see how to cut the poo. Now, we are going to cut the poo. We are going to cut the color color. We are already cut the poo. We are going to cut the poo. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நூல் எடுத்து நம்ம எப்பயும் பூ கட்டுறதுக்கு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரியே நம்ம எடுத்து கட்டிக்கணும். இந்த மாதிரி நம்ம மேலும் கீழும் வச்சு நல்லா ரொம்ப டைட்டா இல்லாம நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி முடிச்சு போடுவோம். ரொம்ப இருக்குனீங்க அப்படின்னா ஜம்மங்கி பூ வந்து உடஞ்சிரும். ஸோ இப்போ ஆப்போசிட் சைட் திருப்பி இன்னொரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்பயும் லைட்டா எடுத்து விடுங்க, ரொம்ப டைட்டா எடுத்துடாதீங்க. பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம செகண்டா அதாவது கடைசியா வச்சிருக்க பூ வந்து மேல இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு ஆப்போசிட் சைடுல நம்ம கீழே பார்த்த மாதிரி பூ வைக்கணும். இது வந்து நம்ம ரெண்டு பூ ஜாயின் பண்ணி கட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஒரு பூ மட்டும் இப்படி சுத்தி கொண்டு வந்துடணும். இனிமே சுத்தி கொண்டு வந்து இப்ப நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்க பூவோட ஜாயின் பண்ணி நம்ம முடிச்சு போட்டுறணும். நம்ம கட்டுற பூக்கு முன்னாடி எந்த பூ இருக்கோ அந்த பூவோட நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு நிறுத்தணும். இப்போ அதே போல பாருங்க, மறுபடியும் ஒரு பூ வச்சு நம்ம கீழே தான் இது கொண்டு வரணும். அதே போல நம்ம கீழே இந்த கீழே என்ன இருக்கோ அந்த பகுதியில் தான் வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ அதே போல முன்னாடி இருக்க எந்த பூவோ அந்த பூவை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். கீழே இருக்க சைடில் தான் நம்ம வந்து சுற்றி கொண்டு வரணும் நூலை முடிச்சு போடுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீட் ஃபினிஷாக சூப்பராக நல்லாயிருக்கும், பார்க்க ஈவனாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஃபேஷன் ஏதாவது ஃபேஷன் காம்படிஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். மட்டையெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இனிமேல் நீங்கள் கலர் கலராக செஞ்சு கொடுக்கல அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதே போல் நீங்கள் ட்ரெஸ் என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கு மேட்சாக கூட குழந்தைங்களுக்கு போட்டுவிட்டிங்கன்னா அவங்க வார்மாக வச்சுப்பாங்க பூவை. பாருங்கள் எவ்வளோ நல்லா பட்டை அழகாக வந்திருக்குன்னு. இது நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இனிமேல் நம்ம கட்டி எடுத்து ஃபுல்லாக கட்டி காமிக்கிறேன். இதை வச்சு நீங்கள் மட்டையாக கூடயும் கட்டிக்கலாம். முடி ஃபுல்லாக நெட்டுக்கு வச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா பூவும் கட்டி எடுத்துப்போம். இப்போ நம்ம கடைசியை முடிச்சு போடுறப்ப இந்த மாதிரி ரெண்டு பூ ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு நிறுத்திடணும். இது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா நிற்கும் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக. நீங்கள் கொஞ்சமாக நூல் கூட விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் அடுத்தடுத்து பூ ஜாயின் கூட பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நம்பர் கொடுக்கணும். Hi friends, assalamu alaikum.